हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल सो इन वीडियो आरमिक्रम ना और केल कौन वाई कड़ी पड़ी काल्चि कुछ अलग ड्रेसा कमीटे सापेटे अम्मा अपा कटे आशीर्वाद अम्मा ना पत्रा पे वर्मी सायंगा पड़े नहीं बस पिछड़ी एरोप्लेन एरोप्लेन पे सीट उन्नी उ पक सीट गाली यार वर्ल सो नहीं मटा सीट उकी सो नहीं पेटे मैं फ्लेट वन इडी मिन्नल पेटे पेटे सडन उंग पकटे और आंटा उपड़ी इनडा तं पे कड़ सुन भयपुट पा क्या पे कड़े पिशा कड़े इन वरला कड़ सो इन नाम पड़ी पाकपो पाटीन और मनुष्य तवरटे वन और जपान नाट गवर्मेंट अरले वाड़ा इन विषय इत विषय निजमी और प्रूफ इत विषय और प्रूफ इन याचों इत विषय निजमा तोचना इन वीडियो डिशन स्किपनी अभी इनडा इन विषय इंट्रस्ट दय से वीडियो मुझा पारें सो इत कड़े आरमीन 1954 मारे जपान वन एरोप्लेन वर्ग अंत एरोप्लेन साधारण वाले नम्बर स्टार्टिंग कड़ सुनमारी इडी मिन्नल एस्केपाई परलोक एरोप्लेन एस्केपाई तपिची सुनके वे सेफ्टिया लेंडिंग आो लेंडिंग आना वाकपोल एल नाटे वन इमिक्रेशन वनटा सो अंत वन और आना वन तुपीट और कणाड़ी पटेटे लाइक अंत जेम्स बॉन्ड पड़ा पाट नमक लाइक और सीक्रेट एजेंट एपड़ी अंदमर कणाड़ी पे कोटे पयान और मत टिपापा वन नंबर वन अर अर सट अंतमारी नंबर और मट विसम इन्हा अटिक्र वे पिकाली मट को नमक एपड़ो इन्हा इवन विसमानी अटे विस इवन पाटा अदूम इत पयान कई पास्पोर्ट वन पिंक कलर ऐसा वन उल मुकावासी नाटे मिन्न चीपी सर पास्पोर्ट कलर वन करप नील पच सोप इत कलर आना पिंक कलर इन वे यार पास्पोर्ट पाटिल अंत टाइम सो वन कुछ विसम पटे पया कुछ विसम और बिजन मैन चलिए अब यार सर अब विटा सो इमिक्रेशन सैट वर्डोने मरकपोल इमिक्रेशन वे रे सैट वो जपान नाटे और इमिक्रेशन नाटे इन वे नाटे जपान नाटक और इमिक्रेशन सो पैन वे सैटे नीटे इवर सो अफी पड़े वन वर्मा ओके चाप चापे अनुपेट इत पैन टाइम वर्मा चापान पड़े अब पाक इनना ना केपेल्ड को पाटी केक इनपा रिपब्लिक आफ टवर पटर नहीं कड़ा कना पैत्य नहीं अगर टवर पटना टवर नाटा वर्ना पटना आफीसर केकें टवरटा टवर नाट ना केपटे निजम सुटे वर्न अलग ना पैसे अच्छे आड़ी सर टाइम आज दय से कुछ सीकर चापनी ना उल्ला दी तं तं ना लाप नहीं वेट पड़ी ना ना पकड़ ना कुछ कल्टे पकड़ा केक டே மச்சி நீ இந்த மாதிரி தவறு நாட்டு கேள்விப்பட்டிருக்கியாடான்னு அங்கே அவங்க ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்களா பக்கத்தில் உள்ளவங்க லைக் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் அவங்க சொல்கிறேன் இல்லை நான் கேள்விப்பட்டிருல அப்போ அவங்களும் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட கேட்குறாங்களா கேட்க எல்லா கேட்கறதுக்கு யாருக்கும் அந்த நாடு பேர் தெரியாங்க ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவங்க இன்டர்நெட்டில் செக் பண்ண முடியாது ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு இன்டர்நெட் இல்லாத காலம் அது இல்லாமல் அவங்க ஒரு விஷயம் யோசிச்சிருக்காங்களா ஒரு இந்த நாட்டுக்கு இப்போ புதுசாக சுகண்டர் கிடச்சிருக்கு போலன்னு ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு 1954 வந்துட்டு அப்புறம் வந்துட்டு புடுப்பு நாட்டுக்கு வந்து சுகண்டர் கிடச்சிச்சு நம்ம நாட்டுக்கே 1956 தான் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன் 1956 ஸோ 1956 தான் நமக்கே கிடச்சிச்சு ஸோ அவங்க யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ஓ ஒரு புதுசாக சுகண்டர் கிடச்ச நாடு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கலாம் என்னப்பா புதுசாக சுகண்டர் கிடச்சி அந்த பை சொல்கிறேன்னா என்ன சார் லூஸாக நீங்கள் என் நாட்டுக்கு சுகண்டர் கிடச்சி 1000 வருஷம் ஆகுது தவுரட் நாட்டு 1000 வருஷமாக இருக்கு சார் தவுரட் நாடு 1000 வருஷமாக இருக்கா அடி விளக்கென்ன 1000 வருஷம் இருக்குன்னா ராஜா வாழ்ந்த காலம்டா என்ன ராஜா வாழ்ந்த காலம் நாடா நமக்கு அப்படி தெரியாமல் போச்சு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் விசாரிக்கிறாங்களா டே சரி நீ ப்ரோவரா பேசாடா எங்கள் ஆஃபீஸ் ரூமுக்கான்னு சொல்லிட்டு பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்களாங்க கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்களா உட்கார வச்சுட்டு இந்த பாரு தம்பி நான் ரொம்ப டெரரானவன் தயவு செஞ்சு உலக உண்மையிலாக சொல்லிடு நீ யாரையே எதுக்காக இங்கே வந்திருக்கேன் என்ன காரணத்துக்காக எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கேன்னு ஏன்னா டெரரிஸ்டா அப்படிலாம் விசாரிக்கும் போட விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி ஸோ விசாரித்தோன்னே இந்த பையன் இவர் லைக் இவர் பையன் இல்லை நான் வந்துட்டு கடைக்கு ஒரு பையனாக சொல்கிறேன் ஆனால் இவர் வந்துட்டு லைக் ஒரு மேன்லாம் இவர் சொல்கிறாரா
என்னப்பா என்கிட்டயே மறத்துறியா, உங்க நாட்டுக்கு நான் பல வாட்டி வந்திருக்கேன், நீ என்கிட்டயே இப்ப மறத்துறியா, எப்போட வந்தா நீங்க நீ வந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்ப தவறு, இந்த மாதிரி வந்துட்டு நீ என்ன வந்துட்டு நடத்த மாட்டேன், ஆனா இந்த வாட்டி நீங்க ரொம்ப நிக்கலா வைக்கிறீங்க, நான் அப்பயே உங்க பெரிய ஆஃபீஸர் கூட ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொன்னாருங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் ஸ்டார்டிங்ல, அந்த ஆஃபீஸர் வந்துட்டு அந்த பாஸ்போர்ட் செக் ஸ்டாப் பண்ற மண்ணுக்கு அவர் வந்துட்டு திருப்பி செக் பண்ணி வராங்க. செக் பண்ணும் போது அந்த மனுஷன் வந்துட்டு இந்த லைக் ஜப்பான் நாட்டுக்கு அடி வருஷத்தில் ரெண்டு வாட்டி இது மனுக்கு வந்திருக்காரா, அதுவும் இல்லாமல் வேறு வேறு நாட்டுக்கு போன ஸ்டாப்பும் இருக்கா. ஸோ அதை பார்த்தோன்னா லைக் கன்ஃபியூஸ் ஆனார்லாம், அது நிஜமான பாஸ்போர்ட் சொல்லி, ஏன்னா லைக் ஜப்பான் கவர்மெண்டோட சாப்பியாரில் இருக்கு இல்லையா. ஸோ அவர் கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் வந்துட்டு கடை அனுப்பிச்சு, சரி நம்ம கடைக்கு மறுபடியும் வருவோம் ஓகே. அவர் அப்படி சொன்னோன்னே சொல்கிறான், சாரி சார் நிஜமே எங்களால் நம்ப முடியல, ஏன்னா தவிர நான் அவங்க கேள்விப்பற்று இல்லை சொன்னோன்னே, சரி உங்கள் டாக்கி நீங்கள் வந்திருக்கு டாக்குமெண்ட்லாம் காட்டுங்க, எந்த எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு. ஸோ அவர் சொல்கிற, நான் ஒரு பிஸ்னஸ்க்காக வந்திருக்கேன், ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ்க்காக வந்த மனுஷனே உங்கள் நாட்டுக்கு என்ன இப்படி அவமானப்படுத்துவீங்க சொல்லிட்டு அவர் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டு லைக் ஐசிஐ அது எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. பார்த்தா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினலாக இருக்காங்க, டூப்ளிகேட் கூட இல்லையா. சரி சொல்லிட்டு அவங்களும் என்னடா பண்ணுறது தெரியாமல் கேள்வியாக கேட்குறாங்களா, சார் தயவு செஞ்சு சொல்லியிருப்பா, நீ டெரரிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க ஒன்று மன்னிச்சு விட்ருவோம், ஆனால் நீ எதுக்காக வேறு நாட்டு பேர் வச்சு வந்துருக்கேன், அதே மாதிரி எந்த நாட்டுக்காரன்னு கேட்டுருவாங்களா. அவன் அடித்து அடித்து சொல்கிறேண்ணா, அடே வெண்ணிங்களா நான் தவிர நாட்டுக்காரன்டா, நீங்கள் ஏன்டா என்ன டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு பார்க்குறீங்க, நான் ஒரு அப்பாவிடா அந்த மாதிரி அவர் சொல்ல பேஜி இவங்க கேட்டானுங்களா. ஐயோ எங்களுக்கு ஒன்றும் தெரியல சொல்லிட்டு இவங்க தலை கை வச்சு உட்காந்துருக்கோம். அவங்க கேட்டானா, இப்போ உங்களுக்கு என்ன நாட்டு என்ன மேப்பில் காட்டினதா நீங்கள் நான் பாட்டு விடுவீங்களாடான்னு, இது நல்ல ஐடியாவாக இருக்குது, இங்கே இருக்கு நமக்கு தோணாமல் போச்சு சொல்லிட்டு, சரிப்பா நீ சொல்ல வேண்டா நாங்கள் ஒரு மேப்பை கொடுக்குறோம், நீ வந்துட்டு ஒரு நாட்டு மேப்பில் காட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன நாடுன்னு சொல்லிட்டு மேப்பை எடுத்து வந்து வைக்கிறாங்களாங்க. அந்த பையன் அப்படியே யூரோப் சைட்டு போயிட்டு அப்படியே காட்டலான்னு போகும்போட, என்ன ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு என்னப்பா ஃப்ரெண்ட் தவிர நாட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிட்டீங்களா கேட்குறானு. ஆஃபீஸர் பாட்டுட்டு, டே தம்பி அது தவிர நாட்டில் ஃப்ரெண்ட்ஸில் அது ரொம்ப வருஷமாக அந்த நாட்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது என்னாச்சுன்னு கேட்குறாரு. கேட்டுன்னு சொல்கிறாரா, இல்லைங்க அது வந்துட்டு என் நாடு என் நாடு பேர் தவிர, ஆனால் எதுக்கு இந்த மேப்பில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு கேட்குறாரா. இல்லை கேட்டோன்னே அவர் என்ன நினச்சிட்டாருனா வந்துட்டு மேபி அவர் மனசில் நினச்சிருப்பார் இந்த மாதிரி, ஓ இவங்க நாட்டில் மட்டும் நம்ம நாட்டு பேர் வேறு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவர் அந்த டைமில் வந்துட்டு அப்படி விட்டுதான் போல. இவருக்கு சொல்கிறா, இல்லைப்பா அது ஃப்ரான்ஸ் நாடு தான்னு. அவர் சொல்கிறான், இல்லை சார் தவிர நாடு அது ஏன் நாடு சார் எனக்கு தெரியாதான்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்களா, சரி உன் நாடுறானே உன் நாட்டோட மொழி நீ பேசி காட்டுன்னு. அந்த பையன் நான் அவர் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு லைக் அவரோட நாட்டோட மொழியை பேசுகிறாராம், லைக் கொஞ்சம் வித்தியாசமாக பஸ் ஏதோ பேசுகிறாங்க. அவர் பேசுகிற மொழி எந்த நாட்டிலையும் வந்துட்டு அந்த அப்படி ஒரு மொழி அவங்க கேட்டுருல, லைக் அவர் வந்துட்டு அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு பொய் சொல்கிறவனு மாதிரியே இல்லவே இல்லையா. ஸோ இந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, தம்பி தம்பி நீ நிறுத்தி நீ என்ன பேச சத்தியமாக உங்களுக்கு புரியல, சரி சரி நான் ஒட்டுக்கிறேன், நீ ஏதோ நாட்டிலேருந்து வந்துருக்க சொல்கிற வச்சு நாங்கள் ஒட்டுக்கிறேன், ஆனால் எங்களால் வந்துட்டு உன்னை பிடிக்க எங்கள் இது நாட்டுக்குள்ளே வந்துட்டு அலோவ் பண்ண முடியாது. ஸோ நீ வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு எங்களோட கஸ்டடியில் நீ தங்கணும், நான் எங்கள் பெரிய ஆஃபீஸெல்லாம் வந்துட்டு டிசைட் பண்ண முடியும் எங்கன்னா ஒன்று பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, என்னடா நீங்களா டெய்லி வண்டா விட்டுருவீங்க பாவப்பாட்டு டெய்லி வண்டா லைக் பேசிட்டு விட்டுருவீங்க, என்ன இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க எல்லாம் சத்தியமாக அநியாயம், அடுத்து உங்கள் நாட்டுக்கு பிஸ்னஸ்க்கே வரமாட்டேன் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் சொல்கிறேன், சரி கோச்சு கலப்பா நான் உனக்கு வந்துட்டு ஹோட்டலில் எங்கள் இந்த ஏர்போர்ட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் உனக்கு வசதியான ஒரு அழகான ரூம்பாக உனக்கு பாட்டு தரேன், உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நீ இந்த ஒரு நாள் மட்டும் தங்கு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் வந்தோம்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அவர் சொல்கிறார், எனக்கு எல்லாம் முடியாது நான் வந்துட்டு என் நாட்டு எம்பசி கிட்ட நான் பேசணும், அவங்களும் இந்த விஷயத்துக்கு வரணும்னு சொல்லணுன்னு பட்டு நான் சொல்கிறாங்களா, ஏன்ப்பா நீ என்ன லூஸா தவிர நாட்டே நாங்கள் கேள்விப்பட்டுல, இல்லை உங்கள் நாட்டு எம்பசி நம்பருக்கு நாங்கள் எங்கேப்பா போவோம்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே சொல்கிறாங்கண்ணா, சரி எங்கள் நாட்டு எம்பசி வேணா வேணா என் பக்கத்து நாடு எம்பசி கிட்டே பேசுகிறேன். இவன் சொல்கிறான், சரி பக்கத்து நாடு என்ன நாடு சொல்லுப்பான்னு இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்பெயின் நாட்டு எம்பசி கூட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. சொன்னா ஓகே நல்ல விஷயம், நாளைக்கு நாங்களே அவர் ஸ்பெயின் நாட்டுக்காரங்களை இங்கே வர சொல்கிறோம், நீ இப்போ டைவ் செஞ்சு போய் படுத்துங்கப்பா சொல்லிவிட்டு அந்த பையன் என்ன அவர் என்ன பண்ணாங்கன்ட்டு போயிட்டு அந்த ஹோட்டல் ரூமில் போய்ட்டு தங்க வச்சுட்டு, அந்த ஹோட்டல் ரூம் வந்துட்டு ரொம்ப சேஃப்டியான ரூமாங்க, லைக் கண்ணாடி கூட இல்லாத ரூம், பெல்கனி ரூம் ரொம்ப லைக் மே மாதிரியான ரூம், அதுலேருந்து கீழே உழுந்தா பரலோகட அந்த மாதிரி லெவலில் ரூம்லாம் அந்த மாதிரி ரூமில் விட்டுட்டு வெளியே ரெண்டு போலீஸை லைக் ஜப்பான் போலீஸ் வந்துட்டு செக்யூரிட்டிக்கு வச்சுட்டு அந்த போலீஸ் கூட விடிய தூங்கல வச்சுட்டு போய் இந்த மாதிரி ஸ்பெயின் எம்பசிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்களா, எப்பா இந்த மாதிரி உங்கள் பக்கத்து நாட்டுக்கார எடுத்து எவனோ ஒருத்த வந்து இங்கே வந்துட்டு மாட்டிக்கிட்டாப்பா பைத்தியம் மாதிரி வளரா
நாளைக்கு நீங்கள் டைவ் செஞ்சு வந்து என்ன விஷயம்னு பார்த்துருப்போங்க சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு தூங்கி காலையிலே எந்திச்சு ஸ்பெயின் நாட்டுக்கார ஆஃபீஸர்ஸ் அப்புறம் அவங்களோட மெயின் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த போலீஸ் ரூம்பு அந்த லைக் அந்த பையன் தங்கியிருக்க ரூம்பு கடவு திறந்து பார்க்குறாங்களாங்க. அந்த பையன் அந்த ரூம்லேயே காணும். அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க, என்னடா எடுத்து ஒருத்தர் உள்ளே தங்கியிருக்கான்னு சொன்னேன், டவுரட் நாட்டுன்னு ஒருத்தனையும் காணுன்னு. அடுக்கலாம் அவர் சொல்கிறார், இல்லை சார் எங்கெல்லாம் தங்கியிருந்தாங்க அங்கே லைக் அவர்கிட்ட அந்த அந்த அவரை விசாரித்து எல்லாம் சொல்கிறாங்களா, ஆமாம் சார் இல்லை நாங்கள் விட்டு வந்தோம், இப்போ பையன் எங்கே போயிட்டான்னு தெரியல, அவனால் ஓடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா. அந்த பெட்டுங்க அந்த அந்த ரூமில் உள்ள ஒரு ஜாமோ கலைஞ்ச மாதிரி இல்லையா, எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கா, என்னடா இது பயமாக இருக்கு சொல்லிட்டு பட்டுன்னு போய்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களோ ஓடி போய்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு டாக்குமெண்ட்லாம் காட்டுறதுமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட் எடுத்து இவரோட ட்ராவரில் வச்சுருக்காரு, லைக் இந்த ஆஃபீஸரோட ட்ராவரில் வச்சுருக்காரு. இது போய்ட்டு அவர் சாவி எடுத்து போய் அந்த ட்ராவரை திறந்து பார்க்குறாரா அந்த டாக்குமெண்ட் ஒன்றுமே இல்லையாங்க, எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சாங்க. இவருக்கு ஒரே அடிருச்சு அடிச்சாயி சொல்கிறா, ஜப்பான் நாட்டுக்கு லைக் அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்களா இந்த மாதிரி இந்த விஷயம் வெளியே தெரிய வேணாம், தெரிஞ்சால் நம்ம நாட்டுக்கிற அசிங்கம் இந்த விஷயத்தை இதோட மூடி மறைச்சிடலாம் சொன்னாங்களா. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை மூடி மறைக்க முடியாது அந்த சின்ன பையனுக்கு தெரியாமல் போச்சு போல அந்த காலத்தில். ஸோ ஒரு 30 வருஷம் கழித்து இந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு ஒரு புக்கில் வெளியாகுதுங்க. இல்லைன்றதுக்கப்புறம் என்னடா இந்த விஷயம் சொல்லி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண இந்த உண்மையான தவறட்கார வெளியே ஆகுது. ஸோ ஆகணும்னு இன்டர்நெட் முழுக்க வைரலாகி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சாங்க. ஒரு சில பேர் இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி இதே எல்லாம் கட்டுக்கடையாக இருக்கும், அந்த காலத்தில் எவனோ ஒருத்தர் வேலை போகாமல் இந்த கடையை விட்டுருப்பா இது நீங்கள் நம்பிட்டு சுற்றுறீங்களான்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கல தப்பு இல்லை, ஏன்னா இதில் ப்ரூஃப் இல்லை. ஆனால் அவங்களாம் வந்துட்டு இது நடக்கலாம்னு ப்ரூவ் பண்ண சொன்னால் அவங்களாம் பண்ண முடியாது. ஏன்னா அதனால இப்போ நம்ம டாப்பிக்கே பேசுகிறோம். இதில் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டே இல்லைமாச்சா இது வந்துட்டு டைம் ட்ராவல் கடையாக இருக்கும்டா, அப்புறம் அவன் மிஷின் எடுத்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு பாசிட்டிவ் பண்ணிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ல ஒரு நாயண்டாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை லாஜிக் யோசிச்சு பார்க்கணும். இது நான் எனக்கு தெரிஞ்சிரு கண்டிப்பாக டைம் ட்ராவல் இருக்கிற எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணால் லைக் அவன் பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜ் வந்துட்டு எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கோ, அதுவும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு காரணம் நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் சொன்னப்படிங்களா வீடியோ ஆரம்பத்தில், இந்த மாதிரி அவன் பாஸ்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அண்டே வருஷத்தில் ஜப்பானுக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கான். ஸோ நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்கணும், திடீர் ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வரவனாண்டா எப்படி அவன் இந்த பாஸ்போர்ட்டில் 1954 உள்ள பேட்ச் இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணுங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைக் இந்த வந்துட்டு இந்த தவறு நாட்டு சொல்ல அவனுக்கு அதில் என்ன கிடைக்க போடு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கு இது கண்டிப்பாக டைம் ட்ராவல் இருக்காரு. அடி பிரி பைத்தியமே என்னடா உனக்கு ஆச்சு பொய் கடவுள்ன்னு சொல்கிற டைம் ட்ராவல் சொல்கிற, அப்போ இது என்னடா இருக்கும்னு நீங்கள் கோவப்பட்டு கேட்டிங்கன்னா, வெல் எனக்கு தெரிஞ்சிருக்கோ இது பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டாக இருக்குங்க. பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் வந்துட்டு லைக் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய மாதிரி சொல்கிறேங்க. பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் எப்படின்னா வந்துட்டு நீ வந்துட்டு இன்டர்நெட் நாளை படம் கண்டிப்பாக 30 பேர் பார்த்துருவீங்க. அந்த படத்தில் லைக் நம்ம ஆக்டர் விஷ்ணு என்ன பண்ணது, இந்த மாதிரி அவர் வந்துட்டு ஸ்டார்டிங் அவர் லைஃப் நார்மலாக போகும்போட அந்த படத்தில் உள்ள வில்லன் வந்துட்டு செட்டுருவான். ஏதனால சவன் அந்த போலீஸ் அந்த அவர் விசில் விடும்போட அந்த நாய் வந்து போலீஸை கடிக்கிறதுனால சுட்டு, ஸோ அவர் செட்டுருவார்லாம். அதே வந்துட்டு நம்ம விஷ்ணு டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு விஷயத்தை அந்த மாட்டினால என்னாகோ அவரோட ஃப்யூச்சரே மாறி போயிடும். ஸோ அதே கான்செப்டாக, பட் இது வந்துட்டு டைம் ட்ராவல் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்மளோட ஒரு விஷயம் வந்துட்டு இப்படி நடக்காமல் வந்து இப்படி நடந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிறையா உலகம் இருக்குமாங்க. லைக் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய உலகம் இருக்கும், நம்ம நினைக்க முடியாத வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம அங்கே வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போ சொந்த வந்துட்டு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா வந்துட்டு, ஓகே இப்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு பி எடுத்துருக்கீங்க, பி கிரேட் எடுத்ததுனால உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் கோர்ஸ் படிக்க காலேஜ் கிடச்சிக்கலாம். ஸோ நீங்கள் போய் போலீஸ் கோர்ஸ் படிக்கிறீங்க. அதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏ கிரேட் எடுத்து நீங்கள் போலீஸ் கோர்ஸ் போகாமல் ஒரு டாக்டராக ஆனீங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், அதுக்கு பேராக பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் சொல்கிறாங்க. இல்லை இன்னும் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நம்ம தூங்கும்போது வரக்கூடாதுமா கனவு, இந்த மாதிரி ஒரு கனவு வந்துட்டு நம்மளே யோசிக்க முடியாத அளவுக்கு பெரிய பணக்காரனாக இருப்போம், இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் உள்ள ஃபோட்டோலாம் எடுத்திருப்போம், அதில் வந்துட்டு ஒரு கனவு வரணும். அது எல்லாமே வந்துட்டு நம்மளோட வேற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வந்துட்டு நினைவுங்க. ஸோ அந்த நினைவில் வந்துட்டு நமக்கு அந்த கனவாக வரும்னு ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அவர் கண்டிப்பாக வந்துட்டு தவறு நாட்டில் தான் வந்துருப்பார், தவறு நாட்டில் இந்த மாதிரி ஜப்பானுக்கு போகிறதுக்காக ஃப்ளைட் ஏறி வந்திருப்பார். பட் அவர் நம்ம உலகத்தை சார்ந்தவர் இல்லைங்க, ஒரு வேலை வேலை யூனிவர்ஸ் வேறு உலகத்தை சார்ந்தவராக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயமாக ஜப்பான் நாட்டுக்கு போயிருப்பார். பட் நம்ம உலகத்தில் இல்லைங்க, அவர் உலகத்தில் அவர் மேம பிஸ்னஸ் விஷயத்துக்காக ப்ளெயினில் போயிட்டு இருக்கும்போது மேபி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சேஞ்சஸ்னால சீலாப்பா நம்ம உலகத்துக்கு அவர் வந்துட்டார்.
அதனால தான் அந்த கப்பலில் உங்களுக்கு கூட்ட கூட கேட்கும் போது கூட இல்லைங்க இப்படி ஒரு மனசில் திடீர்னு தான் வந்தான்னு அவங்க ரொம்ப பேர் சொன்னாங்களா. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கலாம். இல்லை நீங்களா கேட்பீங்க, அடே தம்பி என்னடா நீ இப்படிலாம் பேசுகிறா, அப்போ எப்படி அந்த மனசை மறைஞ்சு போனால் நீங்களா கேட்பீங்க. நீங்களா ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும், நான் என்ன சொன்னேன், இது வந்துட்டு ஒரு கனவு இல்லை, அவர் உலகத்தில் அவர் கனவு கண்டிருக்க மாதிரி மாதிரி நடந்திருக்காரு. ஆமாம் இல்லை உண்மை, அவர் நாட்டுக்கு வந்தார் பட் அவருக்கு எப்படி இருக்குன்னா வந்துட்டு இல்லை வந்துட்டு அவரோட கனவுல வர ஒரு கெட்ட கனவு வந்துருக்க மாதிரி என்னடா இது நம்ம இந்த கனவுல வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் மாட்டிக்கிட்டோம் நம்மளை இப்படிலாம் பண்ணாங்க டார்ச்சர் பண்ணால் அவனுக்கு வந்துட்டு அது ஒரு கெட்ட கனவாக இருந்துருக்குங்க. ஸோ அவர் அந்த கனவுலேருந்து முழிக்கும் போது இந்த நெஜத்தில் நடந்த எல்லா விஷயமும் மறைஞ்சிருச்சு. அவர் வந்துட்டு மேபி வந்துட்டு அவர் வாழ்க்கையில் வந்துட்டு அவர் அப்படியே தொடங்கி போயிருக்கலாம். அவர் போய்ட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், மச்சி இந்த மாதிரிடா நான் ஒரு ஜப்பான் நாட்டுக்கு என் கனவுடா கனவு வந்துட்டு நான் ஜப்பான் நாட்டுக்கு வரேன்டா பண்ணுற இந்த மாதிரி என்ன ஜப்பான் நாட்டுக்காரங்கள நான் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு ஒரு கனவு கெட்ட கனவு கண்ட மச்சி. ஆனால் செம்ம காமெடியாக இருந்துச்சுடா, அவனுக்கு நம்ம நாடே தெரியல சொல்லிட்டாங்களா பிக்காளி போயினுங்க அந்த மாதிரி அவர் ஒரு கனவு கண்டிருக்காரு அவர் ஃபேமிலிகிட்ட சொல்லி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் இது உண்மை அது உண்மை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு டாட் இருக்கலாம் ஏன்னா இது உண்மையாக இருக்கோ உண்மையாக இல்லை எல்லோரும் யோசிப்பீங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ முடிகிறவனுக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேணும். ஸோ நான் ஸ்டார்டிங் சொல்ல மாதிரிங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்ப்ளேன் போகிறீங்க போயிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் யாரும் இல்லை திடீர்னு ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அந்த டைம் என்ன பண்ணீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா பண்ணிக்க தோணுச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், திடீர்னு நீங்கள் சேனலுக்கு பிடிச்சா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் உங்கள் எடுத்து சந்திக்கிற லவ் யூ ஆல், டேக் கேர் கைஸ், பாய்.